இதான் மச்சான், எங்க வச்ச நினைப்பு இல்ல. நீ சப்மிட் பண்ணி அவனுங்க ஜிஎம் ரொம்ப சத்தம் போடுவாரு. அப்போ தியாடி கொஞ்சம் ஹெல்ப் பண்ண. என்ன பண்றது தேவன் தந்த கணவர் அல்லவா அவரு எதிரியாக நினைக்கலாமா? தேவன் தந்த கணவர் அல்லவா அவரு எதிரியாக நினைக்கலாமா? பாசம் நிறைந்த புருஷன் அல்லவா அவர எதிர்த்து எதிர்த்து பேசலாமா சிஸ்டர்? பாசம் நிறைந்த புருஷன் அல்லவா அவர எதிர்த்து எதிர்த்து பேசலாமா? திட்டலாமா கொடி திட்டலாமா பேசலாமா எதிர்த்து பேசலாமா? ஏ திட்டலாமா நீங்க திட்டலாமா பேசலாமா நீங்க பேசலாம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க திட்டலாமா நீ திட்டலாமா ஏ பேசலாமா அப்படி பேசலாமா? தேவன் தந்த வாழ்வல்லவாறு வேதனை என்று சொல்லலாமா? தேவன் தந்த வாழ்வல்லவாறு வேதனை என்று சொல்லலாமா? இந்த ஸ்கூல்ல வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, அதுக்கு வந்து நான் சூப்பரா பண்ணும்பா, பக்காவா பண்ணும்பா. அதனால எனக்கு ஸ்டேஷனரி ஷாப் வரைக்கும் எனக்கு கூட்டிட்டு போங்கப்பா ப்ளீஸ். இப்பதான் ஆபீஸ் வந்து டயர்டா வந்திருக்கிறேன், உங்களோட இதே பிரச்சனையா போச்சு. ஆபீஸ் ஸ்கூல் ஒர்க் ஸ்கூல் ஒர்க்னு சொல்லி நாங்க எங்களையும் சேர்ந்து செய்ய வைக்கிறீங்க. உனக்கு செய்யலாம் செய்ய தெரியாதா? டீச்சர் சொன்னால் நீ தான் செஞ்சு கொடுத்து சப்மிட் பண்ணி மார்க் வாங்கினா. நான் ஆஃபீஸ் ஒர்க்கை பார்க்குறதா, உன்னை பார்க்குறதா, உங்கள் அம்மாவோட உன்னோட இதே வேலையாக போச்சு. நாங்கள் என்ன இதே ஒரே டென்ஷனாக இருக்குது. போப்போ போ, எனக்கு அப்புறம் வேணுவா படிப்போம். தேவன் தந்த பிள்ளை அல்லவா அவளை நாய போல விரட்டலாமா? தேவன் தந்த பிள்ளை அல்லவா அவளை நாய போல விரட்டலாமா? வாரிசாக வந்த செல்வம் அல்லவா அவளை பாசமின்றி நீங்க வாங்க சிஸ்டர். வாரிசாக வந்த செல்வம் அல்லவா அவளை பாசமின்றி நடத்தலாமா? ஏய் விரட்டலாமா அப்படி விரட்டலாமா ஏ திட்டலாமா அப்படி திட்டலாம் பக்கத்தில் பார்த்து விரட்டலாமா அப்படி விரட்டலாம் பிள்ளைங்களை பார்க்கலாமா அப்படி பார்க்கலாமா ஏய் விரட்டலாமா அப்படி விரட்டலாமா பார்க்கலாமா அப்படி பார்க்கலாமா? தேவன் தந்த வாழ்வல்லவாரை வேதனை என்று சொல்லலாமா? தேவன் தந்த வாழ்வல்லவாரை வேதனை என்று சொல்லலாமா? என்னம்மா என்ன ரொம்ப சோர்வா இருக்கீங்க, டயர்டா இருக்கீங்க, என்னப்பா என்ன பண்ணுது? உடனே முடியல, நீ போனதுல வரவே இல்ல. என்னம்மா கொஞ்சம் ஆபீஸ் ஒர்க், கொஞ்சம் ஆபீஸ் ஒர்க், ரொம்ப லேட் ஆயிடுச்சு. என்ன உடம்புக்கு? வயசானவங்க அவங்க எப்படி தனியாக இருப்பாங்க நீ யோசிப்பாரு. அவங்க எப்படி தனியாக இருப்பாங்க, இது வரைக்கும் என்னை விட்டு பிரிஞ்சதே இல்லை. அவங்கள போய் முதியோர் எடுத்துகிட்டு அவங்க எப்படி சமாளிப்பாங்க? அப்படியா, நீ சொல்கிற ஐடியா கூட கொஞ்சம் நல்லதாக தான் தோணுது. ஏம்மா நான் அவங்கள கொண்டு போய் பக்கத்தில் ஒரு முதியோர்கள் இருக்கு, அதில் நான் சேர்த்து விட்டுறேன். அப்பப்போ அவங்க வந்து மாதம் மாதம் கொண்டு வந்து பணம் கட்டிடுறேன். வார வாரம் வந்து உங்களை பார்த்துக்கிறேன். நீ ஒன்றும் பயந்துக்காதீங்க, நாங்கள் பக்கத்தில் தான் இருக்கோம். ஏன்னா என்னாலையும் உங்களை பார்க்க முடியல, அவளுக்கும் முடியலன்னு சொல்கிறா. அதனால் நீங்கள் அவங்க போய் தங்கிக்கிறீங்களாம்மா?
தேவன் தந்த தாயல்லவாவளே ஒருக்கி ஒருக்கி தள்ளலாமா தேவன் தந்த தாயல்லவாவளே ஒருக்கி ஒருக்கி தள்ளலாமா உனக்குருந்த தந்தையல்லவாவளே அற்பமாக எண்ணலாமா உனக்குரிய தாயல்லவாவளே அற்பமாக எண்ணலாமா ஒருக்கி தள்ளலாம் அற்பமா எண்ணலாமா என்னலாமா வழி என்னலாம் நீங்க என்னலாமா உங்க என்னலாமா என்னலாமா வழி என்னலாமா தேவன் தந்த வாழ்வல்லவாறு வேதனை என்று சொல்லலாமா தேவன் தந்த வாழ்வல்லவாறு வேதனை என்று சொல்லலாமா கொஞ்சம் வாங்க கொஞ்சம் ரேஷன் கடையில் சுகர் போடுறாங்க நீங்கள் வீட்டில் சும்மா தானே இருக்கீங்க கொஞ்சம் போய் வாங்கிட்டு வந்துடுங்க அதை விட என் துணியெல்லாம் கொஞ்சம் துவைச்சிருக்கு அதெல்லாம் கம்ப்ளீட்டாக அயன் பண்ணி நீட்டாக அடுக்கி வச்சுருங்க எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக நாளைக்கு கேம்ப் போகணும் டூர் போகணும் அதெல்லாம் துணியெல்லாம் தேவைப்படுது நீட்டாக வந்து எல்லாம் செஞ்சு வச்சுருங்க என்ன இதா இப்போ எங்கள் அம்மா மட்டும் இதா எங்கள் அம்மாவை முதியோர் எடுத்து சேர்த்து அனுப்பு அவ பார்த்துக்கலாம் தேவன் தந்த அத்தை அல்லவாவர இடுதல் என்று ஓதிக்கலாமா தப்பு தேவன் தந்த அத்தை அல்லவாவர இடுதல் என்று ஓதிக்கலாமா ஒதுக்கலாமா அப்படி ஒதுக்கலாமா சோத்திரம் ஒதுக்கலாம் அப்படி ஒதுக்கலாமா பேசலாமா அப்படி பேசலாமா தூத்தலாமா அப்படி தூத்தலாமா தேவன் தந்த வாழ்வல்லவாறு வேதனை என்று சொல்லலாமா தேவன் தந்த வாழ்வல்லவாறு வேதனை என்று சொல்லலாமா தேவன் தந்த வாழ்வல்லவாறு வேதனை என்று சொல்லலாமா கரங்களை தள்ளி போவா இப்படிதான் நிறைய குடும்பங்கள் நடந்துட்டு பெற்றோர்களே தயவு செய்து யோசிங்க ஆண்டவர் நமக்கு சொன்னதை சரியா நம்ம குடும்பத்தில் செய்வோம் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும்